சிக்கல் நீங்க நடத்துங்க, மத்ததெல்லாம் அவங்களுக்குலாம் தெளிவா இருக்கு, அதனால நம்ம தொடரலாம். மத்தவங்களுக்கு சரியா தான் இருக்குன்னு நாங்க கருத்துக்கள் உங்களுக்கு வருதோ அந்த கருத்துக்கள் இருந்து ஒரு தலைப்பை தேர்ந்தெடுக்கணும். முதல்ல இந்த தலைப்புல இந்த நூலை வந்துட்டு நான் ஆய்வு செய்ய போறேன் அப்படின்னு ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அந்த தலைப்புக்குள்ள வந்துட்டு அந்த நூலை பத்தின அந்த தலைப்பு பத்தின செய்திகளை நம்ம திரட்டணும். ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது தலைப்பை பற்றிய நீண்ட கட்டுரை. திருவாசகத்தை பத்தி ஒரு திருவாசகம் வந்துட்டு நூல் அப்படின்னா திருவாசகம் வந்து எல்லாரும் படிச்சிருப்பாங்க. எதையா ஆய் திருவாசகத்தை மட்டும் உரையை மட்டும் படிக்காம திருவாசகத்தோட பொருள் மட்டும் இல்லாம பல பேர் பல கோணங்கள்ல அவங்களோட அனுபவங்களையும் உணர்ந்த தன்மையையும் எப்படி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதையும் படிச்சு இதுல இருந்து நம்ம இவங்க எல்லாம் சொல்லாத ஒரு செய்தியை வந்துட்டு நம்ம ஒரு தலைப்பா எடுத்து அந்த செய்தியை இந்த சமூக பயன்பாட்டுக்காக நம்ம கொண்டுட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நூலை பத்தியும் நம்ம இது வரைக்கும் திருவாசகத்துக்கு எத்தனை மாதிரி ஆய்வு கட்டுரைகள் வந்திருக்கு கூடுமான வரைக்கும் அதை திரட்டணும். திரட்டி
இதுவரைக்கும் இந்த திருவாசகத்துல இருந்து சொல்லப்படல. ஆனா சொல்ல செய்திகள்லயே என்ன முரண்பட்ட செய்திகள் இருக்கு, என்ன செய்திகள் வந்துட்டு சொல்லப்பட வேண்டிய செய்திகள் விடுபட்டு போயிருக்கு, அதையெல்லாம் நம்ம குறிச்சுட்டா அந்த செய்திகளை முழுமையா நம்ம வெளியில கொண்டு போறோம். அது மாதிரி நம்ம கொண்டுட்டு வந்தாதான் வந்துட்டு இனி வரக்கூடிய காலங்களில் திருவாசகத்தை பத்தின ஒரு முழுமையான, திருவாசகத்தை பத்தி முழுமையான கருத்து யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம புதுசு புதுசா படிக்க 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 புதிய புதிய கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதை எப்படி உணர்றோம் அப்படிங்கறத ஒரு கட்டுரை வடிவில், அதாவது வந்து பல தகவல்களை சேகரிச்சு, இது இந்த தலைப்பை ஒட்டி பல பேர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை சேகரிச்சு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, நம்ம தலைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன முடிவு பண்ணிருக்கோம், அந்த கருத்துக்கள் மற்றவங்க சொன்ன கருத்துக்கள் நம்ம தலைப்புக்கும் நம்ம முடிவுக்கும் ஒத்து வருதா இல்ல முரண்பட்டு இருக்கா, முரண்பட்டு இருந்தா எந்த வகையில முரண்பட்டு இருக்கு, அந்த முரண்பாடுகள் வந்துட்டு உரிய விளக்கங்களோடு எடுத்து விளக்கி சொல்றது ஆய்வு கட்டுரை அப்படிங்கிறது இப்படித்தான் போகும். சரி, வேற ரெண்டு பேர் சொல்லிருக்கீங்க. ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம், யாரும் கருத்துக்கள் இருக்கா சொல்லுங்க. ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கும் ஆழமான கருத்தையும் அதற்கு வந்து முரணான கருத்து ஏதாவது இருந்தால் அதையும் தெளிவாக பார்த்து ஒரு முடிவு செய்வதுதான் ஆய்வு கட்டுரையின் நோக்கம். ஒரு ஆய்வு கட்டுரையாகும். இப்போ ஆய்வுனா ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லுவோம். இப்ப வீட்டுல வந்துட்டு ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வைங்க. ஒரு வீட்டுக்குள்ள இருக்காங்க கணவன் மனைவியும், ரெண்டு பேர்த்துக்கு வந்துட்டு ஏதோ ஒரு நேரத்தில் வந்துட்டு கோபதாபங்கள் வரும். ஆனா இவர் என்னென்ன தப்பு செய்யறாங்க அப்படின்னு அந்த அம்மா சேகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க, சேகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அப்படியே பொங்கு எழுந்து வரிசையா அப்படியே சொல்லவே நம்மனால வந்துட்டு ஆய்வு கட்டுரைக்குள்ளே போக வேண்டியதுல வரிசையா அப்படியே அடிக்க வைக்க மாதிரி ஒரு உயர் நோட்டே போட்டு எழுதலாம் அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. அப்ப அவ்வளவு நாள் வந்துட்டு என்னென்ன தவறுகள் இதெல்லாம் நான் கேட்கணும், சமயம் வரும்போது கேட்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சுக்கிட்டே வருவாங்க. இல்லைன்னா இவரு இதாங்க ஆய்வு, ரொம்ப எளிமையா சொன்ன இதுதாங்க ஆய்வு. ஆனா வீட்டுக்குள்ளதான் இருக்கு, வீட்டுக்குள்ள போய் என்ன ஆய்வு பண்ண போறோம், நம்ம பாத்துட்டு இருக்கிற வீடுதான் நம்ம வீடுதான். அப்ப இது ஒரு ஒருங்கிணைக்கிறோம் பாத்தீங்களா, கோர்வியா வரும் எந்தெந்த நாள் சொன்னது தேதி முதல் கொண்டு வரும். அது மேல்கோள்கள், எக்கச்சக்கமான மேல்கோள்கள் காட்டுவாங்க, மூணு நாலு தலைமுறைக்கான மேல்கோள்கள் எல்லாம் காட்டுவாங்க. அதுல நான் எதுக்கு கேக்குறேன் அப்படின்னா, அதாவது வந்துட்டு ஒரு ஆய்வு கட்டுரை அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இது வரைக்கும், ஆய்வு கட்டுரை எழுத போறேன் அப்படின்னா அது ஒரு நாலு வரியில எப்படி நம்ம அதை சொல்ல போறோம், விளக்கி சொல்ல போறோம். எல்லாருமே இந்த தேர்வு முடிச்சாச்சு அப்படின்னா எல்லாருமே ஆய்வாளர்கள் தான், ஆய்வு செய்ய போறீங்க. அது கொடுத்தாச்சு அப்படின்னா ஆய்வாளர்கள் முழுமையான உங்களுக்கு தகுதியே வந்தது, எல்லாருமே ஆய்வாளர்கள். அப்ப இது எப்படி சொல்லுவீங்க, ஒரு நாலு வரியில அஞ்சு வரியில எப்படி சொல்லுவீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லு, அப்பதான் நீங்க அடுத்தடுத்து வந்துட்டு சிந்திக்க முடியும். அது சரியா இருக்கும், இதுதான் சரி அதுதான் சரி அப்படின்னு எல்லாம் கிடையாது, நம்ம அதை சரிப்படுத்திக்கலாம். அதனாலதான் எல்லாரும் சொல்லு கேட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கறத விட அந்த கேட்டதை எப்படி ஒரு கேள்விக்கு நம்ம ஒரு வினாவா கேட்கிற ஒரு வினாவுக்கு நம்ம எப்படி விடை எழுதுவோம் அப்படின்றதுதான். சொன்னவங்க திருப்பி சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. யாருக்கு என்ன தெரியுது எல்லாரும் சொல்லுங்க, மேல்நிலை உயர் ஆய்வு மட்டும் கிடையாது,
எல்லாரும் இந்த வகுப்புல கேட்டுட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆய்வு கட்டுரைனா என்ன, எல்லாரும் வந்துட்டு நீ அடுத்த நிலைக்கு வரத்தான் போறீங்க, பட்டை வகுப்பு முடிச்சுட்டு வந்துட்டு மேல்நிலை உயராய்வுக்கு வரத்தான் போறீங்க, அது வரும்போது வந்துட்டு திரும்ப நம்ம அதை வந்து படிக்கத்தான் போறோம். இப்ப இருந்தே நம்ம புரிஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நிலைக்கு போகும்போது, அந்த அடுத்த நிலைக்கு போகும்போது நம்மளுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அதனால என்ன புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். வணக்கம். நமஸ்காரம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க. கேக்குதாங்க ஐயா? கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. நான் அன்னைக்கு சொன்னேன் ஐயா, நான் சொல்லலாமா ஐயா? சொல்லுங்க. போன் போட்டு. ஆமா, இடையில சொன்னீங்க. ஆமாங்க ஐயா. ஆய்வு என்பது நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, அது வரலாற்று ஆய்வு தலைப்போ இலக்கிய ஆய்வு தலைப்போ எதுவாயினும், அதை தக்க சான்றுகளை கொண்டு ஆய்ந்து மிகச்சரியான முடிவை எய்தி வெளியிடப்படும் கட்டுரை அல்லது நூல் ஆய்வு ஆகும். நூல் இல்ல, கட்டுரை தான். சரிங்க. நமச்சாயங்க ஐயா. ஐயா நமச்சிவாய், சொல்லுங்க ஐயா. ஆய்வு கட்டுரை என்றால் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதற்கு தேவையான ஆதாரங்கள், அதை முழுமையாக ஆராய்ந்து, முதலில் அது முழுமையாக ஆராய்ந்து அதற்கு தேவையான ஆதாரங்கள் அனைத்தையும் தேடிக்கொண்டு அதற்கு அதை பற்றி முன்னுரை, அந்த தலைப்பை பற்றி முன்னுரை, முடிவுரை, அதையெல்லாம் எழுதி கொண்டிருப்பதுதான் ஆய்வு கட்டுரை என்று ஆகும். இப்ப நீங்க சொல்றது எல்லாமே நீங்க எழுதி வச்சுக்கணும். எல்லாருமே என்ன சொல்றீங்களோ அதை வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. எல்லாருமே தனித்தனியா ஒரு நோட்டு போட்டு எல்லாத்தையுமே குறிப்பு எழுதிக்கிறோம். நீங்க தரவுகள் நமச்சிவாய சொல்லுங்க. ஆய்வு கட்டுரை அப்படிங்கறது நாம ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்துட்ட பிற்பாடு அந்த தலைப்புக்கு சாதகமா நாம நினைக்கிற கருதுகோள் தகவல்களை வந்து சேகரிச்சுட்டு நாம எடுத்திருக்கிற கருதுகோளுக்கு ஆதரவாக வருதா அல்லது அதற்கு எதிராக வருதா அப்படின்றத நம்ம முடிவுல தெளிவுபடுத்த போறோம். இடையில அது சார்பான நூல்களை படிக்கும் போதுதான் நம்முடைய கருதுகோள் வந்து எது சரி எது சரியில்லை அப்படின்றது நமக்கு தெரிய வரும். கருதுகோளை முன்னாடியே நம்ம அமைச்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆய்வு மேற்கொள்ளும் போது கருதுகோளில் கூறப்பட்டவைக்கு ஒத்ததாகவா அல்லது எதிர்ப்பாக வருகிறதா நம்ம ஆய்வு முடிவு அப்படின்றத நம்ம முடிவுல தெரியப்படுத்தணும். இது வந்து நம்ம ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் பல நூல்களை வந்து நம்ம எடுத்துக்காட்டோட நம்ம படிக்கும் போதுதான், தொடர்புடைய நூல்களை படிக்கும் போதுதான் நாம் எடுத்திருக்கிற கருதுகோள் சரியா தவறா பொய்யா அப்படின்றது நமக்கு தெரிய வரும் ஐயா. ஆகவே ஒரு ஆய்வு கட்டுரை அப்படிங்கறது கருதுகோளை தலைப்புக்கு ஏற்றவாறு நாம முதல்ல வந்து அமைச்சுக்கணும். நாம அமைச்சு அந்த கருதுகோளை சரிபார்க்கறது அந்த ஆய்வு கட்டுரை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐயா. சரிங்கம்மா, எழுதி வச்சுக்கோங்க. நன்றி. தரவுகள் சேகரிக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு புள்ளிய வந்துட்டு நம்ம ரொம்ப சரியா செய்யணும். அது என்ன அப்படின்னு சொல்லி, தரவுகள் சேகரிக்கிறது. தரவுகள் சேகரிக்கும் போது நம்ம எந்த நூல்ல இருந்து, எந்த பதிவுகள்ல இருந்து, எங்கிருந்து நம்ம தரவுகளை எடுக்கிறோமோ அந்த தரவுகளை முறையா வந்துட்டு நம்ம குறிப்பெடுத்து வச்சுக்கிறோம். சரிங்களா ஐயா? கேக்குதுங்களா எல்லாருக்குமே? ஐயா கேக்குது ஐயா, கேக்குது. தெளிவா கேக்குதுங்க ஐயா. சரிங்கம்மா, நீங்க ஓகே. வேற யாராவது சொல்றீங்களா? ஐயா ஆய்வு கட்டுரை என்றால் என்ன? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அதன் முறைப்படி தரவுகளை சேகரித்து, நாம் கருதுகோளுக்கு ஏற்றபடி முறைப்படி தரவுகளை சேகரித்து அந்த தரவுகளின் அடிப்படையில் ஒரு தெளிந்த முடிவுக்கு வர வேண்டும். அந்த முடிவு வந்து இனி வரும் காலத்துல வர்ற
ஆராய்ச்சி செய்வர்களுக்கும் ஆய்வு செய்வர்களுக்கும் உதவக்கூடியதாக இருக்க வேண்டும். நன்றிங்க. வெறுப்பு என்ற உணர்வுகளும் அதோட கூடிய அறிவு முடிவுகளும் அப்ப அந்த அறிவோட முடிவுகள் தான் வந்து போன சாராம்சம் பாத்தீங்கன்னா திருவாரூரத்தோட சொல்லிய பாட்டின் எடுத்துக்கணும் கட்டாயமா ஏன்னா இதுக்கான ஒரு தேர்வு இருக்கு. நீங்க உயராய்வில் இருக்கீங்களாங்க ஐயா? இல்லையா, பட்டயத்தில் முடிச்சிருக்கீங்களா. உயராய்வில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஆய்வியல் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தாள் வந்துட்டு எழுதணும். அத்தை இந்த மாதிரி கேள்விகள் நிச்சயமா வரும். அந்த கேள்விகளுக்கு நீங்க எப்படி தயாராக இருக்கிறீங்க அப்படிங்கறது, ஆய்வு கட்டுரைகளை பத்தி எப்படி சொல்றீங்க அப்படின்னு. அதனால இது ஒரு வினாவா, நிச்சயமா ஒரு வினாவா எடுத்துக்கணும். அந்த வினாவுக்கு ஒரு பதிலாக சொல்லணும். ஒரு நூல் எடுக்கிறீங்க, இந்த வகுப்புகள்ல சொல்லிருக்கேன், ஒரு நூல்ல இருந்து நம்ம நமக்கு தேவையான தகவல்களையோ கருத்துக்களையோ தரவுகளையோ எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு நூலை வந்துட்டு எடுக்கிறோம் அப்படின்னா, முதல்ல அந்த நூல் உடைய பெயர் என்ன, அந்த நூலை எழுதியவர்கள் யார், அது எந்த பதிப்பகத்தின் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது, எந்த ஆண்டு வெளிவந்திருக்கிறது, இதுகளை பூரா நம்ம எடுத்துக்கணும். கட்டாயமா வந்துட்டு ஒரு குறிப்பு நோட்டு போட்டு எல்லாத்திலையும் இதை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு துணை நூற்பட்டியல வந்துட்டு நம்ம எங்கெங்கிருந்து நம்ம இதை சேகரிக்கணும் அப்படின்னு கட்டாயமா சொல்லணும். அதுக்காக எந்த ஆண்டு பதிப்பிக்கப்பட்டது, மறுபதிப்பா இருந்தா மறுபதிப்பு எந்த ஆண்டு வந்தது, அது நூல் ஆசிரியர் யார், அது மொழிபெயர்ப்பா இருந்தா மொழிபெயர்த்தது யார், பதிப்பித்தது யார், இது மாதிரி செய்திகள் எல்லாம் தலைப்பு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கணும். நீங்க எடுக்கக்கூடிய கருத்து அந்த புத்தகத்துல எந்த பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற பக்க எண்ணோட நீங்க குறிச்சு வச்சுக்கணும். அப்புறம் நம்ம ஒரு நூல்ல இருந்து நம்ம ஒரு கருத்தை எடுத்து நம்மளுடைய தலைப்புக்கு நம்மளுடைய ஆய்வு கட்டுரைக்கு நம்ம பயன்படுத்த போறோம்னா, அதுல என்ன எடுக்கிறோமோ அதுல வந்துட்டு ஒரு எழுத்து கூட மாறாம அதை எடுக்கணும். நம்ம எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அந்த கருத்துகள் இன்னார் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம நம்மளுக்கு நம்மளோட தலைப்புக்கு நம்மளோட ஆய்வுக்கு ஆதாரமா நம்ம அதை பயன்படுத்திக்கணும். இன்னொருத்தருடைய கருத்துக்களை வந்துட்டு நம்முடைய கருத்துக்களா எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்ம ஆய்வேடுகள்ல சொல்லக்கூடாது. எந்த இடத்துல இருந்து எடுக்கிறீங்க அப்படிங்கறது, எவ்வளவு வரிகள் எடுக்கிறீங்க, இல்ல ஒரு பத்தி எடுக்கிறீங்களா, வரிகள் எடுக்கிறீங்களான்னு, எந்த வரியிலிருந்து எடுக்கிறீங்க அப்படிங்கறத எழுதி எந்த பக்கத்துல இருக்கு அப்படின்றது வரைக்கும் நம்ம குறிப்பிட்டு எழுதணும். அப்புறம் இந்த அடிக்குறிப்பு, அதாவது வந்துட்டு எங்க நம்ம ஒவ்வொரு இயல் எழுதும் பொழுது முன்னுரையிலிருந்தே நம்ம எந்தெந்த சான்றுகள் காட்டுறோமோ அதுகளுக்கெல்லாம் அடிக்குறிப்புகள் எழுதணும். அடிக்குறிப்புகள் வந்துட்டு ஒவ்வொரு பக்கத்துக்குமான அடிக்குறிப்புகள், சில நூல்களில் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பக்கங்கள்லயும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த அடிக்குறிப்புகள் எழுதியிருப்பாங்க. அப்படி இல்லாம இந்த ஆய்வு கட்டுரையில என்ன பண்ண அப்படின்னா, ஒவ்வொரு இயல் முன்னுரை எழுதுறீங்க அப்படின்னா முன்னுரையில நீங்க எந்தெந்த இடத்துல சான்றுகள் நீங்க வந்துட்டு கொடுத்துருக்கீங்க, எங்கெங்க இருந்து வந்துட்டு நீங்க ஆதாரங்களை திரட்டி இருக்கீங்க, அதை வந்துட்டு சொல்லியிருக்கீங்க அப்படிங்கறது அதோட கடைசி பகுதியில அடிக்குறிப்புகள்னு போட்டு எத்தனை சான்றுகளை நீங்க பயன்படுத்தியிருக்கீங்க, ஒன்னா ரெண்டா அஞ்சா பத்தா எவ்வளவு இருந்தாலும் சரி, அதுக்கு ஒவ்வொரு எண் போட்டுக்கிட்டு வரணும். இப்போ நம்ம இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போடுறோம் இல்லைங்களா, மேல வந்துட்டு ரெண்டு போடுவோம், ஸ்கொயருக்கு மேல வந்துட்டு ரெண்டு போடுவோம், அந்த முறையை நீங்க பயன்படுத்தணும். ஒரு இடத்துல வந்துட்டு நீங்க ஒரு சான்றுகளை எடுத்து காட்டியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு மேல வந்துட்டு ஒன்னுன்னு போட்டுக்கணும். அது அது எங்கிருந்து எடுத்தீங்க அப்படிங்கிற செய்தியை அந்த அடிக்குறிப்புல சொல்லணும். நீங்க ஒரு கள ஆய்வுல எடுத்திருந்தாலும், ஒரு நேர்காணல் எடுத்திருந்தாலும், கலந்துரையாடல் எடுத்திருந்தாலும், நாங்க இப்படி கலந்துரையாடிக்கிட்டு இருந்தோம்
அப்பொழுது இந்த தகவல் இன்னாரால் சொல்லப்பட்டது அப்படிங்கறத வந்துட்டு அந்த அடிக்குறிப்புல பின்னால குறிப்பிடணும். செவிவழி செய்திகளா இருந்தால் அதே செவிவழி செய்தி அப்படிங்கறதையும் குறிப்பிடணும், கட்டாயமா குறிப்பிடணும். இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு இயல் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அந்த இயலோட கடைசியில அடிக்குறிப்புகள்னு போக்கு நம்ம எவ்வளவு அதுக்கு வந்துட்டு இவ்வளவுதான் அறிகுறிப்புகள், இவ்வளவுதான் வந்துட்டு சான்றுகள் காட்டணும், இவ்வளவுதான் அதெல்லாம் எவ்வளவுமே கிடையாது. நம்மளோட நீங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் உங்களுக்கு தலைப்புக்கு தொடர்புடைய கருத்துக்கள் எவ்வளவு இருந்தாலும், எவ்வளவு ஆதாரங்கள் இருந்தாலும் அதைய நீங்க சொல்லணும். இன்னொன்னு என்னன்னா, இன்னொருத்தருடைய கருத்தை நம்ம கருத்து அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணக்கூடாது. அது இந்த ஆய்வு கட்டுரைகளுக்குள்ள விதிமுறைகளில் முக்கியமான ஒரு விதிமுறை. ஒவ்வொரு இயலுக்கும் வந்துட்டு அடிக்குறிப்புகள் இருக்கும், முன்னுரைக்கும் இருக்கும், ஒவ்வொரு இயலுக்கும் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நீங்க எங்க இருந்து நீங்க இந்த தலைப்பு சம்பந்தமா எந்த ஆதாரங்கள் சான்றுகள் தரவுகள் சேகரிக்கும் பொழுது எங்க பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இன்னைக்கு நாம இதை பத்தி பேசணும், இதுல இந்த செய்தியை இவர் சொன்னார் அப்படின்றத வந்துட்டு தெளிவை நீங்க அப்பவே எழுதி வச்சுக்கணும். அதை வந்துட்டு நம்ம ஆய்வேட்டில் நம்ம பயன்படுத்துறோம். பயன்படுத்தும் போது இன்னைக்கு வந்துட்டு நம்ம இவங்க கூட கலந்துரையாடும் போது நம்ம இப்படி ஒரு தகவல் கிடைச்சது, அதே அந்த செய்தியை வந்து நம்ம இதுல சொல்லியிருக்கோம், இந்த செய்தி நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு தொடர்புடையதா இருக்கு அப்படின்னு. அதே போல திருவாசகம், திருவாசகம் சம்பந்தமா உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களை கொண்ட ஒரு நூலும் கூட வந்திருக்கலாம். அந்த நூல் வந்திருக்குது, அந்த நூல்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் செய்திகள் ஆய்வுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அப்படின்னாலும், ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்ல அப்படிங்கறத நீங்க இதுல வந்துட்டு மறுக்கலாம். நீங்க அதை எழுதி இந்த மாதிரி இருக்குது, இந்த நூல்ல வந்துட்டு இந்த ஆசிரியர் இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்றாரு, ஆனா இது இந்த செய்தி வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அப்படிங்கறத நீங்க குறிப்பிட்டு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்றதையும் சொல்லி அந்த கருத்தை வந்துட்டு மறுக்கணும். ஆதாரங்களோட மறுத்து சொல்லணும். ஆதாரங்கள் இல்லாம சும்மா மறுத்து சொல்றது வந்துட்டு சில நேரங்களில் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்படாது. அதை வந்துட்டு அடுத்து வந்துட்டு படிக்கிறவங்க இவன் என்ன சும்மா வந்துட்டு இவங்களோட விருப்பு வெறுப்புகளுக்காக இல்லைன்னு மறுத்துக்கிட்டு போறாங்க அப்படின்னு இல்லாம, சான்றுகளோட ஒரு கருத்தை ஆதரிக்கிற கருத்தா இருந்தாலும் வந்துட்டு இப்படி இப்படி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி செய்தியை வந்துட்டு இந்த நூல்ல வந்துட்டு திருவாசகத்தை பத்தி இந்த தலைப்புக்கு தொடர்புடைய ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு அப்படின்னு உங்களோட தலைப்பை வலுப்படுத்தக்கூடிய செய்திகளையும் எடுத்து நீங்க வந்துட்டு ஆதாரமா காட்டலாம். முரண்பாடு உள்ள செய்திகளையும் எடுத்து அது ஏன் நீங்க முரண்படுறீங்க, அதுக்கான முரண்பாட்டுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றதையும் சான்றுகளோட நீங்க பதிவு பண்ணலாம். ஆனா இதுகள் எல்லாத்தையும் முறையா அதைய குறிப்பெடுத்து அதைய ஒவ்வொரு இதா சொல்லி அதுக்கான அடிக்குறிப்புகள் போட்டு அந்த அடிக்குறிப்புகளுக்கான செய்தி என்ன அப்படின்றதையும் வந்துட்டு அந்த அடி பின்னாடி வந்துட்டு ஒவ்வொரு இயல்லையும் பின்னாடியும் நம்ம எழுதணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இது வரைக்கும் நான் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அடிக்குறிப்புகள் பத்தி. இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒண்ணு சரிங்களா. ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? ஆமாங்க ஐயா, நல்லா புரியுதுங்க. இது அந்த அடிக்குறிப்புகள் சார்ந்து நம்ம ஒரு சான்றுகள் எடுத்து எப்படி இது பண்றது சம்பந்தமா எதனாச்சும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. சொல்லிடுறோம், நம்ம நூல்ல இருந்து எடுக்கிறத பொறுத்து நம்ம எப்படி வந்துட்டு அதை பயன்படுத்தணும். ஏன்னா இது நம்ம ஆய்வு சம்பந்தமா என்ன வகையான செயல்பாடுகள் நாம் செயல்பட்டாலும் அதைய நீங்க அப்பப்ப வந்துட்டு ஒரு குறிப்பு நோட்டு வச்சு எழுதி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் எழுதிட்டு இருக்கிற போது நம்ம அன்னைக்கு பேசணும்ல, அது என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருப்பதில் அது உடனடியே நம்ம எழுதி வச்சுக்கணும். கள ஆய்வுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்துட்டு நேரடியா போய் பாக்குறது, ஒரு மாணிக்க வாசகர் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, திருவண்ணாமலைக்கு வந்திருக்காரு அப்படிங்கறது நேரம் களவாயில் அங்க போய் அது எந்த இடத்துல அவர் பாடின இடம் எது அப்படி இப்படிங்கிற தகவல்கள் சேகரிக்கீங்க அப்படின்னா, இது கள ஆய்வு திரட்டப்பட்ட செய்தி, இந்த இடத்துக்கு போயிருந்தோம், அது தொடர்புடைய ஏதாச்சும் செய்திகள் இருந்தாலும் நீங்க அடிக்குறிப்புல வந்துட்டு சொல்லலாம். பின்னாடி வந்துட்டு அடிக்குறிப்பு எழுதும் போது வந்துட்டு இந்த புத்தகத்துல இருந்துதான் எடுத்தணும் இல்ல, வேற ஏதாச்சும் செய்திகள் இருந்தாலும் இங்க சொல்ல முடியாத செய்திகள், அதாவது வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப நீளம் இல்லைன்னா இந்த இடத்துக்கு தேவையில்லை அப்படின்ற செய்திகளை வந்துட்டு நீங்க அடிக்குறிப்புல அதையே சொல்லலாம். அதனால எந்த இடத்துக்கு போனாலும் எந்த தரவுகள் எடுத்தாலும் அதுக்கான குறிப்புகளை வந்துட்டு அப்பப்ப வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதுதான்
அது வந்துட்டு உங்களுக்கு ஆய்வேடு வந்துட்டு எழுதும் பொழுதும் அதை சரிபார்க்கும் பொழுதும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இது தொடர்பாக ஏதாச்சும் கேள்விகள் இருக்கான் ஐயா? புரிஞ்சதுங்களா? நான் அடிக்குறிப்பை எப்படி எழுதுறது அப்படிங்கறது புரியுதாங்க ஐயா? நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்க. நம்ம எழுதும் போது இன்னும் சில டவுட் எல்லாம் வரீங்க, அப்ப உங்க துணை கண்டிப்பா தேவைங்க. சரிங்க சரி, புரியுது இல்ல, நான் சொல்றது புரியுது இல்ல? புரியுதுங்க. நாங்க எம்சிஎல் ஆய்வு முடிச்சிருக்கிறதுனால ஒரு ஐடியா இருக்குதுங்க ஐயா. நீங்க சொன்ன நாலு விஷயத்தோட ஒரு குறிப்பு நோட்ல எழுதும் போதே அந்த நூல் பெயர், நூல் ஆசிரியர் பெயர், அது நூல் எந்த பதிப்பாக வெளியிட்டது, எந்த ஆண்டு வெளியிட்டது அப்படின்றத அப்பப்பே குறிச்சு வச்சுக்கிறோம் ஐயா துணை நூல் பட்டியலுக்கு. ஏன்னா எம்பில் பண்ணிருக்கிற ஒரு பழக்கம் இருக்கு, எம்பில் முடிச்சிருக்கிறோம். அதனால நீங்க இப்ப சொன்னது தெளிவா புரியுதுங்க ஐயா. சரி, அது வந்து நூல்ல இருந்து செய்தி எடுக்கும் போது அந்த செய்தியை அப்படியே எழுதணும். எழுத்தாளர் அறிஞர் பெருமக்கள் சொல்லி இருக்கிறத தொகுத்துறோம், ஒரு 100, 150, 200 அப்படி தொகுத்துறோம். இப்ப நம்ம ஆய்வு பற்றைக்குள்ள கொண்டு வரும் போது எப்படி அதை போக்குறதுன்றது மட்டும் சொல்லுங்க. அதாங்கம்மா, அதான் ஐயா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எடுத்துட்டீங்க இல்லையா, உங்க தலைப்பு சார்ந்துதான் நீங்க எடுத்திருப்பீங்க. அப்போ நீங்க தலைப்பு சார்ந்து அந்த சேகரிச்ச அந்த செய்தி உங்கள் தலைப்புக்கு தொடர்புடையில எந்த வகையில தொடர்புபடுத்துறீங்க? ஒரு இயல் எடுத்திருக்கிறீங்க, ஒரு இயலுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறீங்க. அந்த தலைப்புல நீங்க சேகரிச்ச செய்திகளை வந்துட்டு அந்த இயலுக்குள்ள வந்துட்டு நீங்க விவரிச்சு சொல்லிக்கிட்டு வர்றீங்க. அப்ப நீங்க சொல்ற செய்திகளுக்கு துணையா ஆதாரமா நீங்க ஒரு நூல்ல படிச்ச ஒரு அறிஞர்களோட நூல்கள் இருக்கக்கூடிய செய்திகள், ஒரு அறிஞரோட செய்தி வந்துட்டு நீங்க அந்த இடத்துல பயன்படுத்திருக்கீங்க. இந்த இதுக்கு வந்துட்டு இவர் இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்கார், இது ஏற்புடைய செய்தி, சரிங்களா? அந்த மாதிரி எழுதும் பொழுது அந்த அவர் அந்த ஒரு நீங்க ஒரு ஆய்வாளரோ ஒரு நூல் இருந்தோ எடுக்கக்கூடிய அந்த ஆதாரத்தை செய்திய அப்படியே எழுதணும். அந்த செய்திக்குள்ள வந்துட்டு உங்க கருத்தை பதிவு பண்ணிடக்கூடாது. அந்த எழுதி முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்துட்டு அடிக்குறிப்பு போட்டுட்டு பின்னாடி வந்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்துட்டு அதுக்கு ஏற்புடைய கருத்துக்கள், முரண்பட்ட கருத்துக்கள் அப்படின்னா அடுத்த இதுல வந்துட்டு உங்களோட இத சொல்ற கருத்தை சொல்றீங்களா, அந்த இடத்துலதான் நீங்க அதை எழுதணும். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்க. ஏதோ ஒரு மாதிரி குழப்பமா தான் இருக்கும், கொஞ்சம் புரியலன்னா கேட்டுக்கோங்க. நம்ம எழுத ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எழுதும்போது இந்த மாதிரி நம்ம அதை பயன்படுத்தும் போது இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வரும். அப்ப அதை தெளிவுபடுத்திக்கலாம். இப்ப புரிஞ்சுக்கும் போதே வந்துட்டு நீங்க இதை ஒரு தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தரவுகள் சேகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல உதவியா இருக்கும். யாரா இருக்கீங்களா? ரொம்ப அமைதியா இருக்கு. எல்லாரும் பேசினா சத்தம் அதிகமாயிரும் சொல்லி எல்லாரையும் மியூட் பண்ணிருக்கேன். சரிதான், அதாவது வந்துட்டு புரிஞ்சு என்ன, இது ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. இந்த அடிக்குறிப்புகள் எழுதி சான்றிதழ் பயன்படுத்துறது சொல்லும் போது ஒரு சின்ன குழப்பமா இருக்கும். அது அதான் அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் எம்பில் இந்த மாதிரி ஆய்வு செய்திகள் போயிருந்தாங்கன்னா அது உங்களுக்கு வந்துட்டு சொன்ன உடனே டக்குன்னு புரிஞ்சுக்கும். ஏன்னா அந்த தவறுகள் எல்லாம் நிறைய செஞ்சிருப்பாங்க. அதுல புதுசா எழுத போகும்பொழுது வந்துட்டு இது என்ன சொல்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது கூட சில நேரங்களில் புரியாது. நீங்க சாதாரணமா ஒரு நூல் படிச்சுட்டு இருக்கும் பொழுது திருவாசகம் அப்படிங்கிற மூல இது படிக்கும்போது வந்துட்டு மூல நூல் படிக்கும்போது அதெல்லாம் குறிப்புகள் இந்த மூல நூல்லையும் போட்டிருப்பாங்க. அதாவது பாட வேறுபாடு இருக்கிற இடங்கள்ல வந்துட்டு அந்த அடிக்குறிப்பு போட்டிருப்பாங்க. அடிக்குறிப்பு போட்டு கீழே அந்த ஒவ்வொரு பக்கத்துக்கு கீழே வந்துட்டு அந்த இது வந்துட்டு பாட வேறுபாடு உண்டு, இது சில ஏடுகள்ல வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க மூல நூல் படிக்கும் பொழுது. இப்ப நம்ம உரையோ இல்லைன்னா ஆய்வு கட்டுரைகளோ இல்ல நூல்களோ இதெல்லாம் படிக்கும் போது என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பக்கத்திலையும் இந்த அடிக்குறிப்புகள் போட்டு அந்த கீழே ஒரு ஒரு வரி ஒரு லைன் ஒண்ணு போட்டு அதுக்கு கீழே வந்துட்டு அந்தந்துக்கான இதுகளை எழுதியிருப்பாங்க. அது சும்மா ஒரு ஒரு சின்ன இதுல சில குறிப்புகள்ல வந்துட்டு நிறைய எழுதியிருப்பாங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு பக்கத்துக்கும் எழுதாம
ஒவ்வொரு இயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வந்துட்டு நம்ம அந்த ஆய்வு கட்டுரைக்கு நாலு இயல் எழுத போறோம். ஒரு முன்னுரை இருக்கு, நாலு இயல் நன்றி இதுலாம் வந்துட்டு நம்ம ஒன்னும் அடிக்குறிப்புகள் எழுத வேண்டியது இல்லை, முன்னுரையில எழுதுவோம். அப்ப எழுதும் போது முன்னுரை முடிச்ச உடனே என்னென்ன அடிக்குறிப்புகள், இதுக்கு என்னென்ன நூல்கள் வந்துட்டு பயன்படுத்தியிருக்கோம், எந்த நூல்ல இருந்து நம்ம இந்த தரவுகள் எடுத்திருக்கோம் அப்படிங்கறது வந்துட்டு அடிக்குறிப்பு போட்டுட்டு அதுல வந்துட்டு பின்னாடி அடிக்குறிப்புகள் அப்படின்னு போட்டு அதுல இந்த பக்கத்துல இருந்து அது அந்த எந்த பக்கத்துல இருந்து இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு சுருக்க குறியீட்டு விளக்கம் அப்படின்னு சொல்லி குறுக்க விளக்கம் அல்லது சுருக்க குறியீட்டு விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்துட்டு பக்கம் போட்ட போதும், பான் போட்ட பக்கம், பக்கம் போட்ட பக்கங்கள் அந்த மாதிரி. அதனால வந்துட்டு இது வந்துட்டு ஒரு குறிப்பு நோட்டு போட்டுக்குங்க. இந்த ஆதாரங்கள் ஏதாவது வந்து பேசும்போது இப்ப நம்ம பேசிட்டே இருக்கோம், நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனே வந்துட்டு அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இது அப்படின்னு சொல்லி நீங்க அதை எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுட்டு நம்ம அது ஆய்வேடு எழுதும் பொழுது வந்துட்டு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அது எழுதாதவங்களுக்கு, இது வரைக்கும் ஆய்வேடுகள் எதுவும் எழுதாதவங்களுக்கு இது முதல்ல கேட்கும் போது ஒரு சின்ன குழப்பமா தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு புத்தகங்கள் படிக்கும்போது புத்தகங்கள்லாம் அந்த அடிக்குறிப்பு போட்டுக்கிட்டே வருவாங்க. எல்லா புத்தகங்களையும் பாக்கல நீங்க, அந்த அடிக்குறிப்புகள் இருக்கும். ஆனா வந்துட்டு அதை நம்ம கடந்து போயிருவோம், அதை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு கடந்து போயிருவோம். நம்ம எழுதும் பொழுது அந்த முறையில எழுதணும் அப்படிங்கறதுல நீங்க ஒரு உதாரணத்துக்கு வேணா சில புத்தகங்கள் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா எடுத்து அதுல பாருங்க அவங்க எப்படி அடிக்குறிப்புகள் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுல ஏதாச்சும் குழப்பமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கவலையே படாதீங்க, குழப்பத்தெல்லாம் விடுவிச்சிடலாம். நம்ம எழுதும் போது வந்துட்டு இந்த குழப்பங்கள் தன்னால தீர்ந்துரும், அப்படியே வந்தாலும் உதவி செய்யறதுக்கு நம்ம எல்லாரும் இருக்கோம். அதெல்லாம் இது பண்ணிட்டு ஒரு குழப்பமாவே போயிருமோ அப்படின்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. இல்ல நமக்கும் ஐயா கூட சில புத்தகங்கள் படிக்கும் போது அதுல இந்த அடிக்குறிப்பு இதெல்லாம் பார்த்ததுனால கொஞ்சம் நீங்க சொல்லும் போது இன்னும் எளிமையாயிருச்சு. அது ஏற்கனவே ஐயா வந்து இது இருந்தா இதுங்கிறது கொஞ்சம் ஏற்கனவே கைட் பண்ணி இருக்கிறாங்களா பாத்துருக்கோமா, அதனால நீங்க சொல்லும் போது இன்னும் வந்து மனசுக்குள்ள பதிஞ்சிருது எளிமையா. இல்லைனாலும் உங்களுக்கு எளிமையா இருக்குங்கிறதுனால பிரச்சனையே இல்ல. ஏன்னா இந்த அடிக்குறிப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு ஆய்வேட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அடிக்குறிப்புகள். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க நம்ம நம்மளோட சிந்தனையில நம்ம நினைச்சே வந்துட்டு ஒரு ஆய்வை வந்துட்டு இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுமானிக்கிறது அதாவது வந்து கருதுகோள் ஹைபோதேசிஸ். பலத படிச்சு அதுக்குள்ள ஒரு அனுமானத்துக்கு போறதுதான். நம்ம வந்துட்டு திருவாசகத்தை ஒரு டைம் எடுத்து படிச்ச உடனே உடனே நம்மளோட கற்பனைகள் இதுதான் அனுமானம் அப்படின்னு போறது அது கருதுகோள் கிடையாது. பல நூல்களை படிக்கணும், பல பேரோட இதை கேட்கணும், உரைகளை கேட்கணும். அப்ப கேட்கும் பொழுதுதான் நம்ம வந்துட்டு ஒரு தலைப்பு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த தலைப்புக்குள்ள வந்துட்டு நம்ம என்ன கருதுகோள் சிக்கல் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். அதனால வந்துட்டு நிறைய வந்துட்டு நீங்க இது நீங்க படிச்சிருக்கிறதுனால அப்படிங்கிறனால உங்களுக்கு அது புரியுது. அதாவது வந்துட்டு ஐயா அடிக்குறிப்பு எடுக்கிறாங்க அது போடுறதுனால உங்களுக்கு அது புரியுது. சில பேருக்கு வந்துட்டு அந்த படிக்கும் போதே புத்தகத்துல அடிக்குறிப்பை பத்தி எல்லாம் பதுமாட்டாங்க, அவங்களோட அந்த இதுலயே நம்ம படிச்சுட்டு போவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கே அதனாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கூட கேளுங்க, ஆனா இதனால குழம்பி மட்டும் போயிட வேண்டாம். இல்ல அது நீங்க சொல்றது எளிமையா இருக்கு, அது ஏற்கனவே ஐயாவும் வழிகாட்டினதுனால இன்னும் எளிமையா ரொம்ப இதா இருக்குங்க. வந்துட்டு ஒரு எட்டு பத்து பத்தா பத்து தலைப்புகள் வந்துட்டு இன்னைக்கு தேர்வு செஞ்சிருக்கீங்க. ஆமாங்க ஐயா. இந்த தலைப்புகள் பத்தி ஓரளவுக்கு புரிதல் இருக்கிறவங்க யாரு? அவங்க அவங்க அவங்களோட தலைப்பு இல்ல. இந்த குலகனையா வந்துட்டு என்ன தலைப்பு? திருவாசகத்தில் பத்தியும் முத்தியும். ஆமாங்கய்யா. இப்ப அத பத்தி சொல்லணும்னா, அப்ப இவங்க இவங்களுக்கு வந்துட்டு திறனாய்வு நோக்கில் ஜி யு போப்பின் திருவாசக மொழிபெயர்ப்பு. அப்புறம் திருவாசகத்தை உணர்ந்தான் வயிற்றில் வளரும் கருவின் தன்மைகள். ஒவ்வொருத்தர சொல்லுங்க ஐயா, சும்மா என்ன நோக்கம் இந்த ஆய்வோட தலைப்போட நோக்கம் என்ன? இந்த சுருக்கமா சொல்லுனாங்க ஐயா, இப்ப நான் எடுத்திருக்க தலைப்பு திருவாசகத்தில் பக்தியும் முக்தியும். கேக்குது இல்லீங்களா? ஐயா கேக்குது இல்லையா? நான் பேசுறது கேக்குது இல்லையா உங்களுக்கு? இந்த திருவாசகத்தில் பக்தியும் முக்தியும் அப்படின்னு எடுத்திருக்கிறது என்ன நோக்கம் அப்படின்னா, பக்தினா நம்ம ஆங்கிலத்துல பேஷன் சொல்லுவோம் இல்லீங்களா,
கூப்பிட்டே இருக்க. ஐயா ஏதா பேசுங்க. ஐயா கேக்குதுங்களா? ஆ கேக்குதுங்க ஐயா. அதே போன் கால் வந்துட்டே இருக்கு, அது கட்டாய பண்ணதுல. திருவாசகத்தில் பக்தியும் முக்தியும், பக்தியும் முக்தியும், பக்தி முக்தியும் இல்லைங்க ஐயா, பத்தியும் முத்தியும். அது இலக்கணம் பிழையது. இல்ல நான் பத்தியும் தான் சொன்னேன், உச்சரிப்புல அது இதா இருக்கு. இத்தனை தான் போடுவோம் நம்ம, பக்தி முத்தி அப்படிதான். இத்தனை போட்டுதான் சொல்றேன். அதுல வந்து பக்தி முக்தி, ஏன்னா அது அந்த இது ஏற்கனவே ஒரு சின்ன இது இருக்கு, தெளிவு இருக்கு சொல்லியிருந்ததுனால. இந்த பக்தி அப்படிங்கறது வந்து பேஷன், நம்ம பேஷன் சொல்றோம் இல்லைங்களா ஆங்கிலத்துல, பேஷன். அதுவும் அத நடைமுறையில எப்படி அது நிகழ்த்தினார் முக்தி அப்படிங்கறது. முக்திங்கிறது அவர் நடத்தின பயணம், இது ரெண்டத்த பத்தியும் அது ஒரு தெளிவான ஒரு விஷயத்த கொடுப்போம் அப்படிங்கறதுதான். இப்ப நம்ம ஆரம்பத்துல நம்ம இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் போதே ஒரு ஒரு ஐயா வந்து ஒரு சந்தேகம் கேட்டாங்க, திருவாசகத்தை தத்துவம் சார்ந்து நீங்க விளக்குங்க அப்படின்னு சொல்லி சந்தேகம் சொன்னாங்க. அப்ப நான் அந்த ஐயா கிட்ட சொன்னது என்னன்னா, ஐயா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேடையில இருந்து பாப்பாங்க, பாக்குற பார்வை மாறுபடும். இப்ப ஜீவ் போ பாத்துருந்தாருனா அவர் பயணிச்ச பயணம் கிறிஸ்டியானிட்டி, அந்த அடிப்படையில இருந்து தான் திருவாசகத்தை பாத்திருப்பாரு. அதே மாதிரி சைவ சித்தாந்தம் தெரிஞ்சவங்க எல்லாம் சித்தாந்த அடிப்படையில இருந்து தான் திருவாசகத்தை பாப்பாங்க. அந்த மாதிரி மாணிக்க வாசகர் எந்த அடிப்படையில இருந்து அவர் பயணிச்சாரு அப்படிங்கறத முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த திருவாசகத்தில் பத்தியும் முக்தியும் அப்படிங்கிற தலைப்பு தேர்வு பண்ணது. அவருடைய சொன்னதுலயே நீங்க இப்ப சொன்ன இந்த நோக்கமுக்காக இப்ப சொன்னீங்க இல்லையா, அதுக்குள்ளயே திறனாய்வுக்கான சில செய்திகளை நீங்க சொன்னீங்க, அது உங்களை அறியாமையே சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். திறனாய்வுனா என்ன அப்படின்றத பத்தின சில செய்திகள் சொன்னீங்க. இப்ப என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திருவாசகத்தை பார்ப்பாங்க, அவங்க அவங்களோட உள்ளுணர்வு எப்படியோ அப்படி திருவாசகத்தை படிப்பாங்கன்னு சொன்னீங்க. நான் ஒரு உள்ளுணர்வோட வந்துட்டு திருவாசகத்தை படிப்பேன், நீங்க ஒரு உள்ளுணர்வோட திருவாசகத்தை படிப்பீங்க, இன்னொரு அடியார் வந்துட்டு ஒரு உள்ளுணர்வோட திருவாசகத்தை படிப்பாரு. இது நம்மளோட உள்ளுணர்வோட வந்துட்டு திருவாசகத்தை படிக்கிறது. ஆனா மாணிக்க வாசகரோட என்ன உணர்வோட அதை எழுதினார், அதை அனுபவிச்சார் அப்படிங்கிற அந்த உணர்வோட படிக்கிறது அப்படிங்கறது வந்துட்டு அது ஒரு முறை. மாணிக்க வாசகர் அதை உணர்ந்து இது பண்ணிருப்பாரு இல்லீங்களா, அந்த நிலையோட படிக்க. இதுதான் திறனாய்வு அப்படிங்கிறது. அதாவது வந்துட்டு திறனாய்வுக்கு ஒரு அடிப்படையே இங்கேதான் ஆரம்பமாகுது. இந்த கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அந்த கிரிட்டிசிசம் அப்படிங்கறதே இந்த ஆய்வு அப்படிங்கறது வந்துட்டு நம்ம ஒவ்வொரு முறையில நம்ம பாக்குறது. எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, திறனாய்வுனா என்ன அப்படின்றதையும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விளக்கத்தை நீங்க சொன்னதுனால சொல்றேன். இது வந்துட்டு உண்மையிலுமே பாத்துட்டு ஒரு திறனாய்வு பார்வை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நம்ம அந்த பாக்குறதுல என்ன நிறை இருக்கு, என்ன குறை இருக்கு, என்னத்தை நம்ம சுட்டி காட்ட விருப்பணும், என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், சமுதாயத்துக்கு என்ன தேவைன்னு சொல்ல வர்றோம் இப்படிங்கிற சமுதாயத்தோட தேவை என்ன, அது தேவை எரிஞ்சு மாணிக்க வாசகர் என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுதான் வந்துட்டு என்ன, அதாவது வந்துட்டு நம்ம ஒரு அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற ஒரு முடிவை சொல்றது. இதுதான் திருவாசகம் சொல்ல வருது அப்படின்னு சொல்லி சொல்றது வந்துட்டு திறனாய்வு. இப்ப நீங்க சொன்னது வந்துட்டு இப்ப நீங்க சொன்ன கருத்துக்கள் அப்படின்னு ஒரு திறனாய்வு சார்ந்த ஒரு பார்வை நீங்க திருவாசகத்தை பாக்குறீங்க. வாழ்த்துக்கள் ஐயா. இது ஐயாவோட கைடன்ஸ்லதான். ஆமா, இது வந்துட்டு இது திறனாய்வு கொள்கைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா. அந்த திறனாய்வு கொள்கைகள்னு சொல்றது இதுதான். அதாவது வந்துட்டு நம்ம ஒரு நூலை வந்து படிச்சு அதை பத்தி எழுதுற போறதுக்கு முன்னாடி நம்ம சில முறைகளை வகுத்துக்கிறது. இந்த புனைவியல் திறனாய்வுன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது ஒரு ஆரம்ப காலத்தில். இப்ப அது வந்துட்டு அதைய அதிகமா வந்துட்டு பயன்படுத்துறது இல்லை. அதாவது வந்துட்டு மேலை நாட்டுலதான் வந்துட்டு இந்த அந்த திறனாய்வு, அதாவது வந்துட்டு புனைவியல் திறனாய்வு அப்படின்ற ஒரு முறை முதல் முதல்ல கொண்டுட்டு வந்தாங்க. அது என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திற
ஜனநாயகம் அப்படிங்கறது நூலை பத்தி பார்க்கணும், அதிகப்படியா ஆசிரியரை பத்தியே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த முறை வந்துட்டு காலப்போக்கில் வந்துட்டு அது வழக்கத்தில் இல்லாம போயிடுச்சு. இப்ப யாருமே அதை பயன்படுத்துறது கிடையாது. வேற வேற திறனாய்வியல் முறைகள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இந்த திறனாய்வுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, திறனாய்வுக்கு கொள்கை வரலாறு இது ரெண்டும் அதுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க ஐயா வந்துட்டு இந்த பார்வை இதெல்லாம் சொன்னதுனால வந்துட்டு அந்த நீங்க சொன்ன அந்த செய்திகளுக்குள்ள அந்த நோக்கத்துக்குள்ள திறனாய்வும் இருக்கு அப்படின்றதுக்காக இந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா இப்போ கருதா கருத்துடை கடவுள் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் எழுதியிருக்கிறார். அண்ட பகுதியில ஒரு வரிய நான் உதாரணத்துக்கு சொல்றேன். கருதா கருத்துடை கடவுள் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொன்னத ஜியூ போப் என்ன பண்ணிருக்கிறாரு, நான் டிரான்ஸ்லேஷனை பார்த்தது அந்த புத்தகத்துல பார்க்கும்போது தாட்லெஸ் தாட் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு, அதாவது நேரடி மொழிபெயர்ப்ப செஞ்சிருப்பாரு. நம்ம மாணிக்க வாசகர் உணர்வு ரீதியா பயணம் செஞ்சு வெளிப்படுத்தி இருக்கிற அந்த உணர்வுகளை அவங்களால எட்ட முடியல. அது வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க, அது மாதிரி டிரான்ஸ்லேஷன்ல அந்த அந்த இடத்துக்கு போய் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சில இடத்துல சரியா சொல்லிருப்பாரு, சில இடத்துல ஜியு போப்பால அந்த இடத்த ரீச் பண்ண முடியல மாணிக்க வாசகர் வெளிப்படுத்தின அந்த உணர்வை. அப்ப அந்த வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் மாதிரி அந்த மொழி பொருள் அந்த அத ஏன் வந்து அந்த மாதிரி அவர் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கறத கொஞ்சம் திறனாய்வு செஞ்சு அதுக்கான காரணத்தை கொஞ்சம் வெளிப்படுத்தலாம் அப்படிங்கறதுனாலதான் அந்த தலைப்படுத்தணும். நீங்க சொன்னாலே ஒரு செய்தி ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியா தான் இருக்கும். அந்த ஜியு கோப்பு வந்துட்டு இதுக்கோட மொழிபெயர்ப்பு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் மேல ஒரு விசாரணை வைக்கிறாங்க. நீ போனது எதுக்காக இந்தியாவுக்கு போனது, உன்னோட மதத்தை பரப்புறதுக்கு தானே நீ இந்தியாவுக்கு போன, நீ இந்த தேவையில்லாத வேலையை ஒன்னு செஞ்சிருக்கிறிய, எதுக்கு செஞ்ச அப்படின்னு மேல அவரு அனுப்புன அந்த பாதிரிமார்கள் வந்துட்டு கூப்பிட்டு அவரை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இவர் சொல்றாரு இந்த மொழிபெயர்ப்பு நான் பண்ணிருந்தா அதுக்கு விசாரணை நடக்குது. அப்ப வந்துட்டு அந்த மொழிபெயர்ப்பு வந்துட்டு அவங்க ஒரு முறை படிக்கிறாங்க அந்த பாதிரிமார்கள் படிச்சதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் ஜியு போப்பு கிட்ட சொல்றாங்க, நீ உண்மையிலுமே கொடுத்து வச்சவையா, என்ன மூல மொழியில படிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கு, மூல மொழியில படிச்சிருக்க, அதாவது வந்துட்டு எந்த மொழியில எழுதப்பட்டதோ அந்த மொழியில படிச்சிருக்க, நீ உண்மையிலுமே நீ கொடுக்கப்பட்ட விசாரணை இல்லாம போயிருது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு எதுவும் தண்டனை கொடுக்கல, அவர் ஒரு சரியான ஏதோ ஒரு செஞ்சிருக்காரு அப்படின்னு அவங்க படிச்சுட்டு அந்த மொழிபெயர்ப்ப புரிஞ்சுட்டு அவங்க சொல்றாங்க மொழிபெயர்ப்ப படிச்சவங்க. ஆனா நம்மளுக்கு எல்லாம் வந்துட்டு அந்த மூல மொழியை மூலத்திலேயே படிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இறைவன் நம்மளை படிச்சிருக்காரு அப்படிங்கறது நம்மளுக்கு எல்லாம் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பெரிய பேரு. ஆனாலும் உங்களோட ஆமா, அதாவது வந்துட்டு அதான் ஐயா சொன்ன மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தரோட பார்வை எந்த மாதிரி இருக்கு, அதாவது வந்துட்டு வெறும் எழுத்துக்களை படிச்சுட்டு போறதுனால எல்லாம் அதாவது வந்துட்டு போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே அப்படின்னு சொல்லி அப்படியே படிச்சுக்கிட்டு போனோம்னா போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே அது புரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அப்படின்னு நம்மளை அறியாம நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வரும். புரியாத வரைக்கும் என்ன பண்ணும், நானும் திருவாசகம் படிச்சேன் அப்படின்னு படிக்கிறவங்களுக்கு அது அந்த அதாவது வந்துட்டு உயிரோடு போய் அது தாக்காது. சரியான நோக்கம் சொல்லிருக்கீங்க. அடுத்த அடுத்த தலைப்பு யாராச்சும் சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் உங்ககிட்ட தொலைபேசியில ஆல்ரெடி சொல்லி இருந்தேன். திருவாசகம் ஒரு உணர்வு நிலை பயணம் அப்படின்ற தலைப்பு எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு காரணம் வந்து அவர் அதிகமா அந்த உணர்வு நிலையை பத்தி அடிக்கடி குறிப்பிட்டு இருந்தாரோ அப்படின்னு என்னுடைய நான் இது வரைக்கும் படிச்ச பகுதியில இருந்து எனக்கு அதிகவா உணர்வு நிலையை பத்தின குறிப்புகள் அதிகமா இருந்தா மாதிரி இருந்துச்சு. அதனால சரி திருவாசகமும் ஒரு உணர்வு நிலை பயணம். இப்ப நம்ம ஒரு திருவாசக புத்தகம் எடுத்தாலும் கூட நம்ம அந்த
திருவாசகத்துடைய வரிகளை உணர்ந்தா மட்டும்தான் அதோட பயணிக்க முடியும். அதனால இப்ப அந்த தலைப்பு சரியான முறையில இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப தொடங்கி இருக்கையா. சரி, நீங்க இந்த தலைப்பையும் இந்த தலைப்புக்கான நோக்கத்தையும் நீங்க ஐயா கிட்ட ஒரு டைம் சொல்லுங்க. சரிங்கய்யா. ஐயா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்தி கொடுப்பாங்க. செம்மைப்படுத்தி கொடுப்பாங்க. நமச்சிவாய். ஐயா சுரேந்தரன் ஐயா தானே இப்ப பேசிட்டு. ஆமா ஐயா, ஆமா ஐயா. நமசிவாயன்னு சொல்லாதுங்க, நமச்சிவாயன்னு சொல்லுங்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா. நமச்சிவாய். அடுத்த தலைப்பு, பத்து தலைப்புக்குள்ள ரெண்டு தலைப்பு வந்துருச்சு. சுந்தரி அதாவது வந்து நோக்கம் நீங்க தயார் பண்ணிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு தலைப்புக்கான நோக்கம் என்னவா இருக்கும் நீங்களா ஒரு ஒரு உணர்ந்துகிட்ட அளவுக்கு வந்துட்டு சொல்லுங்க. இந்த நோக்கமே நம்ம முடிவான நோக்கம் எழுத போறது இல்லை. நம்ம இதை வந்துட்டு செம்மைப்படுத்தி செழிமைப்படுத்தி தான் எழுத போறோம். கோமதியம்மா நீங்க எதுவும் சொல்லலையா? கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. நம்ம அப்படியே தொடரலாம். நம்ம தலைப்பு பார்த்த உடனே என்ன தவறு சரி அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம என்ன நோக்கம், ஏதாவது வந்துட்டு திருவாசகம் காட்டும் வாழ்வியல் நெறிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பு யாருக்கு கொடுத்திருக்கீங்க? திருவாசகம் காட்டும் வாழ்வியல் நெறிமுறைகள் காந்திமதி அப்படிங்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ஐயா. இப்ப திருவாசகம் காட்டும் வாழ்வியல் நெறிமுறைகள் அப்படின்னா எப்ப என்ன என்ன நோக்கம், அதாவது வந்துட்டு திருவாசகம் எழுதப்பட்டதா ஐந்தாம் நூற்றாண்டில், அப்ப வந்துட்டு மனித சமுதாய நிலை இப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, திருவாசகத்துல சொல்லக்கூடிய சமுதாயத்திற்கான கருத்துக்கள் என்ன, மனிதரோட வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துறதுக்காக திருவாசகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன, இதுகளை தொகுத்து சொல்லதுதான் என்னோட நெறி. அதாவது வந்துட்டு இந்த ஆய்வினுடைய நோக்கம் வாழ்வியல் அப்படின்னால என்ன, நம்ம வாழ்வு அப்படின்னா ஒரு தனிப்பட்ட வாழ்வு, தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட வாழ்வியல் அப்படின்னு சொல்லி போட்டா நம்ம சமுதாயம் சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா சமுதாயம் சார்ந்து இயங்கறதுக்கு திருவாசகம் என்னென்ன மாதிரி நெறிமுறை சொல்லுது, இந்த நெறிமுறை வந்துட்டு இந்த சமுதாயத்திற்கு பயன்படுத்தி அதுக்குள்ள இருக்கிறத நான் இந்த மாதிரி ஆய்வு முறைகளை, வரலாற்று ஆய்வு முறை, இந்த மாதிரி மதிப்பீட்டு ஆய்வு முறை, இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி ஆய்வு செய்து வந்துட்டு ஒரு முடிவை இந்த மாதிரி நெறிமுறைகள் வந்துட்டு திருவாசகம் சொல்கிறது அப்படின்றது என்னோட ஆய்வினுடைய நோக்கம் அப்படிலாம். திருவாசகத்தில் இருக்க மனித வளம் மேம்பாடுகள், மனித வளம்னு என்ன, மனிதனுக்கு எல்லாம் என்ன தேவைகளும் இருக்கு, என்ன மனிதனோட ஒவ்வொரு தேவைகளையும் ஒவ்வொரு ஆசைகளையும் ஆசைகள் சீரமைக்கிறது ஒவ்வொரு இதுகளையும் திருவாசகம் எந்த என்ன வகையில வந்துட்டு நம்மளோட வாழ்க்கைக்கு பயன்பட்டுட்டு வருது, இந்த சமூகத்திற்கு பயன்பட்டுக்கிட்டு வருது, அதுக்கான கருத்துக்கள் என்னென்ன இருக்கு, மாணிக்க வாசகர் எப்படி வந்துட்டு இந்த சமுதாயத்தோடு சேர்ந்து பயணிச்சிருக்காரு, இந்த சமுதாயத்திட்டம் இருந்து என்னென்ன மாதிரி கருத்துக்களை அவர் வந்துட்டு வாங்குறாரு, என்னென்ன மாதிரி அனுபவங்களை வந்துட்டு இந்த சமுதாயம் அவருக்கு கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு இறைவனோட ஆட்கொள்ளும் அந்த இறைவன் ஆட்கொண்டதுக்கு பின்னாடி அவர் சமுதாயத்தை எப்படி பாக்குறாரு, இதுல இருந்து மனித சமுதாயம் தேர்ந்தெடுத்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, இவைகளை பற்றி ஆராய்வதே இந்த ஆய்வின் நோக்கம். இல்ல நம்ம அதாவது வந்துட்டு சொல்றதே முடிவானது இல்ல, இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம இன்னும் கருத்துக்களை சொல்லி இது ஒரு நோக்கமா நம்ம சொல்லலாம். கண்டிப்பா. திருவாசகத்தில் பண்டை தமிழர் விளையாட்டுகள் சொன்ன நிறைய, இந்த உந்திபர, தெல்லேனம், பாதை, இது எல்லாமே சொல்ற மாதிரி இதுக்கு வந்துட்டு நிறைய நூல்கள் இருக்கு, எச்சக்கமான நூல்கள் வந்துட்டு பண்டை தமிழர் விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு
நிறைய இருக்கு. அதுல இருந்து எடுத்தாலே வந்துட்டு எக்கச்சக்கமான தரவுகளை வந்துட்டு இவங்க சேகரிக்கலாம். நல்ல தலைப்பு. வணக்கம் வணக்கம். என்னுடைய தலைப்பு தான் ஐயா கொஞ்சம் திருத்தி அதை சரி பண்ணிருக்காங்க. ஓ, தெள்ளனம் தெள்ளனம் எடுத்துருக்கீங்க நீங்க இல்லீங்களா? அது அப்படி வேண்டாம், கொஞ்சம் அதுக்கு தரவுகள் சேகரிக்கிறது அதிகமா இருக்கும். ஐயா கொஞ்சம் இது வந்து நல்லா இருக்கு, இந்த தலைப்பு நல்லா இருக்கு. இது நிறைய உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஆய்வுக்கான அருமையான ஒரு தலைப்பு. நிறைய தரவுகள் வந்துட்டு நூல்கள் நிறைய இருக்கு இதை பத்தி. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலேயும் தமிழர் விளையாட்டுகள்னு ரெண்டு மூணு நூல் இருக்கு நினைக்கிறேன். ஆமா, நிறைய நான் வெப்சைட்லயும் பாத்துருக்கேன். அதுலயே ஒரு ரெண்டு மூணு தலைப்பு நூல்கள் கிடைச்சது. நேரம் இல்லாததால எதுவும் போய் பார்க்கணும். அது கொஞ்சம் லைப்ரரிக்கெல்லாம் போகணும். அப்புறம் திருவாசகம் கூறும் அடையாளங்கள், இது உண்மையான தலைப்பு. இது யாருக்கு கிடைச்சிருக்கு? சரண், பொன் சரண், நம்ம சேவூர் அடியார் தான். அடியார் அருமை, நல்ல ஒரு திருவாசகம் காட்டும் இறைவனின் அடையாளங்கள். நீங்க அதுல இவரு நம்ம செங்கல்வராய பிள்ளைய பிள்ளையோட இது பத்தின இந்த நிறைய தரவுகள் வந்துட்டு உங்களுக்கு அதுக்குள்ள கிடைக்கும். திருவாசக ஒளிநெறி நூலுக்குள்ள பாருங்க, இதுக்கான அடிப்படை தரவுகள் நிறைய அதுக்குள்ள இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தலைப்புகள் எல்லாம் நிறைய கொண்டு போய் சேர்க்கணுங்க. இதெல்லாம் அருமையான தலைப்புகள். பின்னாடி வரக்கூடிய ஆய்வாளர்களுக்கு எல்லாம் வந்துட்டு இதை வச்சு வந்துட்டு இன்னும் அடுத்த ஆய்வுக்கு போறதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆய்வுகள் வந்துட்டு ஒரு அடிப்படையா இருக்கும். ஐயாவும் திருவாதா சொல்லியிருந்தாங்க, நம்ம இப்ப ஆய்வுகள் ஐயாவும் சொல்லியிருந்தாங்க, இந்த ஆய்வுகள் எல்லாம் சிறந்த வழிகாட்டிகளா இருக்கணும் எல்லாருக்கும். ஏன்னா இப்ப மூல நூல் இருக்கு, வழிநூலா வந்து நிறைய இப்பவே நம்ம போகும்போதே நம்மளுக்கு சில தெரியுது இல்லைங்க. என்னன்னா நம்ம எப்படி இதுக்கு என்னென்ன ஆய்வுகள் வந்திருக்கு, எப்படி எப்படி நம்ம இது போறது அப்படிங்கறது எந்த தெளிவுமே இல்லாம இருக்கு இல்லைங்க. அதனாலதான் சொல்றோம் இந்த இதுக்கு திருவாசகத்துக்கு இது வரைக்கும் வந்துட்டு நிறைய பேர் உரை எழுதி இருக்காங்க. அந்த உரைகளை பத்தியும் கூட ஒரு ஆய்வு பண்ணலாம். அதாவது வந்துட்டு திருவாசக உரைகள் கூட ஒரு இது பண்ணலாம். அப்புறம் திருவாசகத்தில் இலக்கிய சுவை, இந்த இதைய சுவைக்க போறது, இந்த சுவைகளை சொல்ல போறது யாரு? நல்ல, இது ஒரு நல்ல தலைப்பு. சிவபுரத்து தமிழம்மா தான் அதை எடுத்திருக்காங்க. சிவபுரம் தெரியாதுங்களா? சரி, அவங்க வந்து இப்ப PhD ஜாயின் பண்ணிருக்காங்க ஐயா. தமிழ்துறை காகிதமில்ல கல்லூரியில தமிழ்துறை PhD ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓ, சொன்னீங்களையா? அவங்க இலக்கிய சுவை, இது ஒரு நல்ல தலைப்பு தான், அருமையான தலைப்பு தான். சொல்லுங்க நோக்கங்கள், சொல்லுங்க மனிதவள மேம்பாடும் யாருக்கு அவங்க சொல்லுங்க, நோக்கம் சொல்லுங்க. இருக்காங்களா? இல்ல, மனிதவள மேம்பாடு அந்த ஆய்வாளர் இருக்காங்களான்னு கேக்க. இணைப்புல இருக்காருங்க ஐயா, இணைப்புல இருக்காருங்களா? தேன்ராஜ், திருவாசகத்தில் விஞ்ஞானத்திற்கு வழிகாட்டும் அனுபவங்கள். நம்ம கோ முத்துக்குமார் ஐயா அவரும் இணைப்புலதான் இருக்காரு. கோம ஐயா, மின் தூய்மைக்கான வழிமுறைகள் அப்படின்னு தலைப்பு நான் பதிவு பண்ணிருக்கேங்க ஐயா. சரிங்க, சரி.
சரி நம்ம வகுப்பு முடிச்சுக்கலாங்களா? நீங்க அடுத்து நீங்க தொடரலாம், டைம் நேரம் காலம் கடந்துருச்சா? இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி 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 சொல்லுங்க. அப்ப வந்துட்டு அப்ப அவங்க முத்துக்குமார் ஐயா சொல்லுங்க, அப்படின்னா விடுற மாதிரி இல்ல. ஐயா எனக்கு வினை தூய்மைக்கு ஒரு பிள்ளை துறை போட்டு கொடுங்க ஐயா, எந்த மாதிரி தொடங்கி பண்ணலாம்னு. மாணிக்க வாசகத்தோரும் வினை தூய்மைக்கான வழிகளை இப்ப இது வந்துட்டு நீங்க ஐயா கிட்ட ஒரு டைம் கலந்துரையாடிருங்க ஐயா. உங்க யாரு பேசு? ஆமா, தேன்மொழி அம்மா. நீங்க இந்த தலைப்பு அதாவது வந்து திருவாசகம் கூறும் வினை தூய்மை, இது வந்துட்டு நீங்க ஐயா கூட வந்துட்டு முதல்ல ஒரு டைம் வந்துட்டு நீங்க ஐயா கிட்ட இந்த தலைப்பு சொல்லி நீங்க அதுக்கான ஐயா செழுமைப்படுத்தி கொடுப்பாங்க. நன்றி. என்னுடைய தலைப்பு வந்தீங்க திருவாசகம் மத்துக்கள் கூறும் முத்துக்கள் எடுத்திருக்கீங்க. சரி, அதுல மத்த தலைப்புல அவர் சொல்லும் போது எந்த உணர்வோட சொல்றாரு? இந்த பத்து பத்துன்னு சொல்லும் போது அவர் எந்த உணர்வோட? ஏன்னா இது வந்து ஒரு எல்லை கட்டி இது பத்து பத்துன்னு வர்றது, மத்ததெல்லாம் வந்து ஒரு எல்லை கட்டாத ஒரு அப்படியே ஃப்ளோவா போற மாதிரி இருக்கு. இது வந்துட்டு என்னங்கய்யா, பத்துக்கள் கூறும் முத்துக்கள் அப்படின்னு தலைப்பு சரியா இருக்காது. நீங்க ஐயா கிட்ட பேசுங்க. அதாவது வந்துட்டு திருவாசகம் கூறும் பத்துக்கள் ஓர் ஆய்வு, அந்த மாதிரிதான் இது தட்டுப்படுத்தல. பத்துக்கள் கூறும் முத்துக்கள் அப்படின்றது வேண்டாம். நீங்க ஐயா கிட்ட வந்துட்டு இது சம்பந்தமா நீங்க கலந்துரையாடுங்க. சரிங்க, ஐயா வந்துட்டு அது அந்த தலைப்பை வந்துட்டு செலவிப்படுத்த. சரிங்க, ஏன்னா பத்து எல்லாரும் ஏன் பத்து எடுத்துக்கிறாங்க? முழுமைப்படுத்தி கொடுப்பாங்க. இன்னைக்கு முத்துக்குமார் ஐயா பிடற மாதிரி இல்ல. அவங்க எங்க இருக்காங்க? இல்ல அவங்க இணைப்புல வந்தாங்க, இவங்க பேசுறாங்கன்னு சொல்லி அவரு தானே. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், நேரடியா பாத்து ரொம்ப நாள் ஆகுது. ஆமாங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம் ஐயா. சரிங்க சரிங்க, சொல்லுங்க ஐயா. நான் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறது ஐயா, திருவாசகத்தில் விஞ்ஞானத்திற்கு வழிகாட்டும் அனுபவங்கள். திருவாசகமே வந்து ஒரு மெஞ்ஞான நூல் தான். அதாவது மாணிக்க வாசகர் தான் பெற்ற மெஞ்ஞானத்தையே நூல் நூலாவே அந்த மொழியாவே வடிக்கிறார். மெஞ்ஞானமாகி மிளகின்ற மெய்ச்சுடரே அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாரு. தான் பெற்ற ஞானத்தையும் வந்து என்னென்ன அனுபவம் பெற்றேன் அப்படிங்கறதையும் அதுல சொல்றாரு. அது கூறா இன்னைக்கு நம்ம படிக்கிற நமக்கு எந்த அளவுக்கு அதெல்லாம் நமக்கு வந்து வழிகாட்டுதலா இருக்கும். நாமும் அவர் போல விஞ்ஞானம் பெறுவதற்கு அது எந்த வகையில் வழிகாட்டும் அப்படிங்கிற நோக்கில் அதை ஆய்வு பண்ணணும் அப்படிங்கறதே நோக்கம். இன்னொன்னு சேர்த்துக்கலாங்க ஐயா, சொல்லுங்க. அதாவது வந்துட்டு திருவாசகத்துக்காகவே நான் பிறந்து வந்த மாதிரி சில அடியார்கள் அப்படின்ற பேர்ல சில பேரு திருவாசகத்தில் இருக்கக்கூடிய மெய்ஞானத்தை சொல்லாம பொய் ஞானத்தைவா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி சரி, அந்த பொய்ஞானங்களை வந்துட்டு எடுத்து கூறி திருவாசகம் கூறும் விஞ்ஞானத்தை சமூகத்திற்கு சேர்ப்பது என்னுடைய நோக்கம் அப்படின்னு. உங்க கருத்தை வந்து இயல்ல கொண்டு வந்துடுறது, இயல்ல கொண்டு வந்து மெஞ்ஞானம் விஞ்ஞானத்தை கம்பேர் பண்ணி அதை சொல்லிடுறது. ஆனா வந்துட்டு என்னன்னா காரணங்க ஐயா, நிறைய நீர் திருநீல நெத்தியில வச்சுக்கிட்டு எல்லா திருவாசகத்தோட விஞ்ஞானத்தை சொல்லாம பொய்ஞானத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா 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 ஆமாங்க ஐயா, அதான் அதை வந்துட்டு இது ஒரு நல்ல தலைப்பு தானே ஐயா. சரிங்க, நன்றிங்க ஐயா. நமச்சிவாய். நமச்சிவாய். நமச்சிவாய் ஐயா, நான் சொன்ன தப்பா ஒண்ணு சொல்லலையே. வந்துட்டு அடி
இல்ல அடிகட்ல அதாவது வந்துட்டு வாத ஊர் அடிக்கல் வரைக்கும் வந்துட்டாங்க அதனாலதான் சொல்றேன். ஐயா ஒரு கருத்தை வந்து ரெண்டு பக்கத்தையும் பார்த்தாதே நமக்கு ஒரு அனுபவம் வரும். ஆமா ஏன்னா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து அது வந்து மாற்றமா தெரிஞ்சிடும். யாருக்கு ஒரு ஐயம் வந்தாலும் அந்த ஐயத்தை நம்ம தெளிவிக்கணும்ல. ஆமா நம்மளே கூட வந்து மாற்றமா இருந்திருப்போம். அது நீங்க ஒரு கருத்தை சொல்ற கருத்தை நீ சொன்ன மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி சொல்றதை விட சில பேர் நீங்க சொன்ன மாதிரி அத மாறுதல காமிச்சு விட்டுறாங்க. அந்த அந்த போய் கொண்டு போயிடுறாங்க தெரியுது நமக்கு. ஆனா இறைவனே வந்து மாணிக்க வாசகரை ஆட்கொண்ட பிறகு அது விட்டுட்டு போனது காரணமே நமக்கு இந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்காகத்தான். அதனால அந்த மொழி பூரா நமக்கு நமக்குரியதுக்காக சொன்னது அவர் அனுபவத்தை ஏன் சொல்லணும் நமக்கு அவர் அனுபவத்தை சொல்ல வச்சதுக்கே அதே காரணம். நீங்க என்ன சொல்றது கருத்து ஐயா கேக்குதாங்க ஐயா கேக்குது அப்புறம் ஐயாவோட இணைப்பு உண்மைதான் நீங்க சொல்றது. நான் வீடியோ போடல இல்ல அது பரவாயில்லைங்கய்யா அப்பறார் ஐயா அது ஏதோ இணைப்பு கொஞ்சம் இதாயிடுச்சாட்டு இருக்கு அவர் திரும்ப இப்ப வருவார் இணைப்புல வருவாரு. ஐயா சொல்லுங்க ஆய்வுல வந்து கடவுள் ஏன் இப்படி செஞ்சாரு இப்ப சொன்னீங்க இல்லையா இது போல நம்ம சொல்லக்கூடாது நம்ம நம்ம கருத்துக்களை நம்ம சொல்றோம் இல்லையா அத சொல்லலாம். ஆனா ஆய்வுல கடவுள் இப்படி செஞ்சு அதனாலதான் இப்படி செஞ்சிருப்பாரு இது போல நம்ம யூகங்களை எல்லாம் வந்து மாணிக்க வாசகர் தேர்ந்தெடுத்ததே வந்து இந்த அனுபவம் வந்து எப்படி வெளிப்படுத்தணும் இருக்குதான் தேவர் மூவர்களுக்கு இவர் வித்தியாசம் அதே அவங்க எல்லாம் அனுபவத்தை போயிட்டு இருந்தாலும் இவங்க வந்து அது நேர் அனுபவத்தை அனுபவிச்சது அப்படியே சொன்னாரு. அது எதுக்க நமக்காகத்தையும் அவர் வந்த நமக்காகவே அவர் ஆட்கொண்டு அதாவது இவர் வந்து மாணிக்க வாசகர் வந்து இந்த ஞானம் வேணும்னு சொல்லி தேடி போகாத அந்த இடத்துல அவரை வாப்பான கூப்பிடுறாரு வருக என்று என்னை பணித்தனை அப்படிங்கிற அந்த இடத்துல அவர் வாப்பா அந்த வாப்பா அப்படி கூப்பிட்டு அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அந்த தகுதியை பார்த்து ஞானத்தை கொடுத்து கொடுத்துட்டு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல அவரு கூப்பிட்டு போல விட்டுட்டு போனாரு நான் சொல்லும் போது வா தில்லைக்குன்னாரு ஏன் விட்டுட்டு போனாரு இந்த அனுபவம் வந்து நமக்கு நம்ம 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 போன்றவங்களுக்கு வரணும் நம்ம இதான் இவனுடைய கருணை எல்லாரும் உயிவிக்கிறது தானே கண்டிப்பா எல்லாரும் உயிவிக்கணும் எல்லாரும் உயிவிக்கணும் பாண்டி நாடே சிவலோகம் ஆகணும் அப்படிங்கறதுக்கு அந்த மாதிரி நம்ம சோபன் ஐயா மாதிரி ஆளுகள் வந்தது அதுக்காகத்தான் அவங்க வந்து திருவாசகம் பிடிச்சிருக்கு உயிவிக்கணும் இல்ல சுபமா மாறணும் அப்படிங்கறது அவர் தானே கண்டிப்பா. இப்ப ஐயாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பர் ஐயா நமக்கு என்ன கொண்டு வந்திருக்காருன்னா திருவாசகத்தை மட்டும் எடுத்துட்டு அதுல இருக்கிற நம்ம போறது இல்ல அந்த வழிக்குள்ளே உள்ள போய்கிட்டு இருக்கோம் அந்த சேனல்குள்ளேயே போய்கிட்டு இருக்கோம் நம்ம வெளியில பார்த்தாலும் அது இந்ததுக்கு எப்படி உதவுது அப்படின்னு பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கும். எப்படி கடவுள் ஒருவன் அப்படிங்கறது நமக்கு கருத்தா நமக்கு எடுத்து ஐயா கொடுக்கிறாரோ அது மாதிரி நூலையும் புண்ணியம் கொண்டு கொடுக்கறாங்க திருவாசகத்தான் அந்த திருவாச வந்து நம்ம கொடுக்குறோம் அந்த திருவாசகம் வந்து நமக்கு வந்து உணர்வு நூலாகவும் ஒரு மீனூலாகவும் அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா பேசுறது கேக்குதுங்களா இப்ப கேக்குதுங்க என்ன கேக்குறேன்னா அதாவது வந்துட்டு இந்த தலைப்புக்கான ஒரு நோக்கம் அதாவது வந்து திருவாசகத்தில் மெய்ஞானத்துக்கு வழிகாட்டும் அனுபவங்கள் அந்த அனுபவம் மெய்ஞானத்துக்கு வழிகாட்டும் அனுபவங்கள் அதுக்கான நோக்கம் என்ன அதாவது வந்துட்டு இந்த தலைப்புக்கான நோக்கம் என்ன கேக்குறீங்க இந்த
மெய்ஞானத்துக்கு ஐயா வந்து பொய்ஞானங்களை தான் விளக்கி இந்த மெய்ஞானத்துக்கு வழிகாட்டும் அனுபவங்களை இந்த சமுதாயம் சமுதாயத்திற்கு சேரும் பொருட்டு சொல்வதே இந்த ஆய்வு. அந்த மாதிரி அதாவது வந்துட்டு அந்த நோக்கம் என்ன அப்படிங்கறது வந்துட்டு ஒரு தெளிவா நம்ம சொல்றோம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது வந்துட்டு எல்லாமே புரிஞ்சுக்கிறோம். இந்த தலைப்புக்கு நம்ம என்ன எதுக்காக இந்த தலைப்பை தேர்ந்தெடுப்போம், இந்த தலைப்புனால என்ன நோக்கம், தலைப்பினால என்ன பயன் வரப்போகுது, அதையும் அந்த சமுதாயத்துக்கு இந்த அடியாறு கூட்டங்களுக்கு சேர்ப்பதே இந்த ஆய்வின் நோக்கம் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போகணும் ஐயா. சரி நீங்க தொடரலாம். தலைப்பு கிடைச்சவங்க எல்லாம் வந்துட்டு நீ அடுத்த வகுப்புல முதல்ல எடுத்தோன்னு இந்த ஆய்வுக்கான நோக்கத்தை சொல்லணும். நிறைய பேர் வந்துட்டு மேல்நிலை உயிராய்வுல வந்துட்டு ஆய்வு கட்டுரை என்றால் என்னன்னு யாரும் சொல்லல. சரிங்களா ஐயா? இதுல அந்த அடிக்குறிப்புகள் இன்னைக்கு எடுத்த இந்த பாடத்துல வந்துட்டு அடிக்குறிப்புகள் பத்தி பார்த்தோம். அந்த அடிக்குறிப்புகள் சம்பந்தமா எதனாச்சும் கேள்விகள் இருந்தாலும் சந்தேகங்கள் இருந்தாலும் அதைய குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வகுப்புல வந்துட்டு அந்த அதுகளை நம்ம இதாக்கிப்போம். இந்த தலைப்புக்கான நோக்கங்களை அடுத்த வகுப்புல எல்லாரும் சொல்லணும். தலைப்பு கிடைச்சவங்க அத்தனை பேரும் நோக்கத்தை சொல்லணும். இந்த வகுப்புல நோக்கத்தை சொன்னவங்க இன்னும் அதை வந்துட்டு நல்லா முறைப்படுத்தி அடுத்த வகுப்புல சொல்லுங்க. கண்டிப்பா நமச்சு வாங்க. நமச்சு வாங்க. நன்றி. நமச்சு வாங்க. நமச்சு.